ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். திருமண தடையை நீக்கக்கூடிய செய்திகளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருமண தடை நீங்க வேண்டும், தடைபட்ட திருமணம் மீண்டும் நிகழ வேண்டும், தாமதமாகக்கூடிய திருமணம் வெகு விரைவில் நடந்தேற வேண்டும் என்று பல பேர் ஆசைப்படுகிறோம். அதற்குரிய உபாயத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று என்னிடம் கேட்டதற்கிணங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன். இதற்கு முந்தைய பதிவிலே திருமண தடைக்கு என்னென்ன தோஷங்கள் காரணமாக இருக்கிறது, அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்தால் வெகு விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஒரு பயனுள்ள ஒரு பதிவை நாம் பார்த்தோம். இந்த பதிவிலே திருமணம் வெகு விரைவாக நடைபெறுவதற்குரிய பரிகாரங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முந்தைய பதிவிலே தோஷங்களை விளக்கக்கூடிய செய்திகளை பார்த்தோம். இந்த பதிவில் திருமணம் வெகு விரைவில் நடைபெறுவதற்கு தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நிகழ்வதற்குரிய உபாயம், அதற்குரிய பரிகாரங்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடியவர்கள், திருமணம் தாமதமாகி கொண்டே செல்கிறது என்று வேதனைப்படுபவர்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான பரிகாரத்தை இப்பொழுது நான் சொல்லப்போகிறேன். ஆனால் மிகவும் பயனுள்ள சக்தி வாய்ந்த பரிகாரம், அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எந்த தடையுமில்லாமல் திருமணம் நிகழப்போகிறது என்று சொன்னால் கூட அவர்களும் இந்த பரிகாரங்களை தாராளமாக செய்யலாம், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். தடையில்லாமல் திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல வரனாக எனக்கு அமையணும், என்னுடைய வாழ்க்கை நீண்டு நிலைத்திருக்கணும், ஆயிரம் பிறை காணக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மங்களமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இது மிகவும் அருமையான பயனுள்ள ஒரு பதிவு. திருமணம் என்கின்ற பேச்சு வந்தவுடனே அந்த திருமணம் நல்லபடியாக நிகழ வேண்டும், நல்ல பெண்ணோ நல்ல ஒரு ஆணோ தனக்கு அமைய வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே சில காரியங்களை நாம் செய்யணும். கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பித்த உடனே சில காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். அதோடு சேர்த்து, அம்மா நானும் எத்தனையோ கோயில்களுக்கு அலைஞ்சிட்டேன், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டேன், இன்றைக்கு வரைக்கும் திருமண வாழ்க்கை எனக்கு கைகூடவில்லை என்று வேதனைப்படுபவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. நான் இதில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களிடமிருந்து எனக்கு தொலைபேசி வரும், அம்மா நல்லபடியாக எனக்கு திருமணம் ஆகிட்டு. அதை கேட்டு உங்கள் பெற்றோர்கள் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதை மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். திருமண பேச்சு எடுத்தாலும் சரி, திருமணத்திற்காக காத்திருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, ஆடவர்களாக இருந்தால் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்யணும். பெண்களாக இருந்தாலும் ஏழை பெண்களுக்கோ இல்லை ஏழை மணமகனுக்கோ நீங்கள் திருமண உதவி உங்கள் பெற்றோர்கள் மூலமாக செய்யலாம். தாராளமாக உங்கள் பெற்றோர்களை வைத்துக்கொண்டு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஏழை மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி, மணமகனாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் அவர்களுக்கு தானம் செய்யணும். ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு உதவி, ஏதோ ஒரு உதவி. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ஒரு 2 கிராமில் தாலி வாங்கி கொடுக்கலாம். மனதிருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு 2 கிராமில் ஒரு தாலி சரடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை திருமணத்துக்குரிய ஆடையை எடுத்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பட்டுச்சேலை கட்டணும் திருமணத்துக்கு. ஒரு பட்டுச்சேலை நம்ம வசதிக்கு ஏற்றார் போல் வாங்கி தானமாக கொடுக்கலாம், இல்லை அந்த ஏழை பெண்ணினுடைய திருமணம்
இந்த நாளில் நடைபெற போகிறது என்று சொன்னால், அவர்களுடைய பெற்றோர்களை சந்தித்து விருந்து வைக்கிறார்கள். அவர்கள் வசதிக்கு ஏற்றார் போல விருந்து வைப்பாங்க. அதற்குரிய தானியங்களை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம், அரிசி வாங்கி தானமாக கொடுக்கலாம். இல்லை, திருமண வீடுன்னு சொன்னாலே கண்டிப்பாக பாயாசம் இருக்கும். பாயாசத்துக்குரிய பொருள் என்னென்ன உண்டோ அதை வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். இல்லை, அந்த மண நாளுக்கு என்னென்ன மலர்கள் வேணுமோ அதை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். இதெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீர்கள், செய்து பாருங்கள், அப்பொழுது தான் அதனுடைய பலன் நமக்கு தெரியும். ஒன்று, மலர்களை அந்த திருமண வீட்டுக்கு தானமாக கொடுக்கலாம், அவர்களுக்கு பதிலாக நாமளே அதை வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம், அரிசியை தானமாக கொடுக்கலாம். இல்லை, திருமண வீட்டில் பாயாசத்துக்குரிய பொருட்களை வாங்கி நாம் கொடுக்கலாம். இல்லை, ஆடை கொடுக்கலாம், வசதி உள்ளவர்கள் ஆபரணம் கொடுக்கலாம். ரெண்டாவது, எப்பொழுதுமே ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும். எப்பொழுதுமே திருமணத்திற்காக காத்திருக்கிறோன்னு வைங்க, வரனெல்லாம் வர்ற வரனெல்லாம் தட்டி தட்டி போகுது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உலகத்தில் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது, ஆகாரம் மட்டும்தான். அப்போ யாருக்காவது பசித்தவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அவன் மனசு அப்படியே நிறைந்து போகும். இந்த வயிறு நிறைஞ்ச உடனே மனசு நிறைஞ்சிரும், உங்களை என்ன செய்வான், வாழ்த்து ஆரம்பிச்சிருவான். அந்த வாழ்த்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கிவிடும். அப்புறம் துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். ராகு காலம், செவ்வாயில் வரக்கூடிய ராகு காலம், வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம். அந்த ராகு காலத்தில் கண்டிப்பாக சிவனுடைய ஆலயம் திறந்திருக்கும். ராகுகால பூஜை அங்கே துர்கையம்மனுக்கு நடக்கும். அந்த துர்கையம்மனுடைய சன்னிதானத்தில் போய் இந்த மூன்று ராகு கால வேளையிலையும் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனையை அம்பாளுக்கு நீங்கள் சிவாச்சாரியாரை வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா துர்கையம்மன் முன்னாடி நீங்களே உட்கார்ந்து ஒரு மூணு வெற்றிலை, நல்ல பெரிய வெற்றிலையாக வாங்கிட்டு போய் அந்த மூணு வெற்றிலையை இப்படி ஒரு மலர் போல் விரித்து வைத்து அப்படி அடுக்கணும், அப்படி அழகாக. இன்னொரு வெற்றிலையில் குங்குமத்தை நீங்கள் வச்சுக்கிடணும். இந்த குங்குமத்தை எடுத்து அந்த ராகு கால வேளையில் நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை இந்த குங்குமத்தை போட்டு போட்டு துர்கைக்கு அர்ச்சனை செய்யணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை குங்குமத்தை அர்ச்சித்தபடி சொல்லணும். இது பெண்கள் மட்டும்தான் துர்கையை வழிபடணும்லாம் கணக்கில், ஆடவர்களுக்கும் அவ தான் அம்மா. நம்ம தேவை யார்கிட்ட போய் கேட்போம், முதல்ல அம்மாட்ட தான் போய் கேட்போம். அதனால் ஆடவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 108 முறை அவளுடைய ஸ்தலத்திலே அவள் முன்னிலையில் அமர்ந்து கொண்டு இந்த அர்ச்சனையே, குங்கும அர்ச்சனையே, இந்த மந்திரத்தை இடையராது சொல்லி வழிபாடு செய்யணும். இது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இன்னொன்று, ஒரு 16 திங்கட்கிழமை, தொடர்ந்து 16 திங்கட்கிழமை. ஆடவர்களுக்கு இதில் தடை இருக்காது, ஆனால் பெண்களுக்கு சில தடைகள் ஏற்படுமே ஆனால் அந்த சில நாட்களை தவிர்த்து விட்டு அதற்கு பிறகு நாம் எண்ணிக்கையை வைத்து கொள்ளலாம். இப்போ 4 திங்கக்கிழமை பூஜை பண்ணியிருக்கோம், 5வது திங்கக்கிழமை பண்ண முடியல. அப்போது நம்முடைய தடைகள் நீங்கிய பிறகு நாம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பூஜை 5வது நாள் என்று கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் 16 திங்கட்கிழமை, அந்த திங்கட்கிழமை சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு செய்யணும். ஒரு சிவன் ஆலயம் போகிறீங்க, அங்கே அம்பாளுடைய சன்னிதானமும் இருக்கும். இந்த ரெண்டு சன்னிதானத்திலையும் முடிந்தவர்கள் ரெண்டு நெய் தீபம் ஏற்றலாம். இல்லைம்மா, நெய் தீபம் யாருக்காவது ஒருத்தருக்கு நான் ஏற்றுறேன், தப்பு இல்லை. ஒன்று சிவனுக்கு ஏற்றுங்கள், இல்லை என்றால் அம்பாளுக்கு ஏற்றுங்கள். இவருக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுத்த மாதிரி, அவளுக்கு கொடுத்தா இவருக்கு கொடுத்த மாதிரி.
அதனால் ரெண்டு நெய் தீபங்கள் ஏற்றி சிவனையும் அந்த ஆலயத்தில் உள்ள அம்பாளையும் என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். 16 திங்கட்கிழமை மறந்துடக்கூடாது. பொதுவாகவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிவனாலயத்தில் சோமவாரத்தில் போய் தீபம் போட்டு ஒரு கோரிக்கையை காட்டால் சிவன் உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆக 16 திங்கட்கிழமை சிவனுக்கும் பார்வதிக்கும் வழிபாடு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், பெரிய பெரிய மலர்கள் கூட மாலைகளாக்கி சாத்தலாம், அது உங்களுடைய வசதி. ஆனால் அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது 16 நெய் தீபம் போட்டு உங்களுடைய கோரிக்கையை சிவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரணும். அதே போல் வியாழக்கிழமை குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணணும். ஒருத்தனுக்கு திருமண யோகம் வரணும் அப்படின்னு சொன்னால் யாருடைய பார்வை வேணும், குரு பகவானுடைய பார்வை வேணும். திருமண சுகம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கணும். திருமண யோகம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் இருக்கணும். அப்போ திருமண யோகத்தை தரக்கூடிய அந்த குருவை நீங்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி கொண்டு ஆலயத்துக்கு போகணும். அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையினுடைய நிறம் மஞ்சளாக இருக்கணும். அவருக்கும் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொண்டு போய் சாத்தி நீங்கள் என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அந்த சன்னிதானத்துக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பழங்கள் வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நிறைய பேர் இந்த கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் அவருக்கு கழுத்தில் போடுற பழக்கம் இருக்குது. இப்படி யாராவது இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா தயவுசெய்து இந்த பதிவை நல்லா கிழங்கு ஊசி எடுத்து கொண்டக்கடலையெல்லாம் கோர்த்துக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் குரு பகவானுக்கு. அந்த பச்சை கொண்டக்கடலை நீங்கள் தாராளமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அது உடம்புக்கு நல்லது, பச்சையாக சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பில்லை. இல்லை நீங்கள் கொண்டக்கடலையில் நல்லா அவிச்சு பக்குவமாக சுண்டல் செஞ்சு கோயிலில் கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து அதை வர்றவங்க பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் புண்ணியம், யாருக்காவது அது பயனுள்ளதாக மாறும். சும்மா கொறுத்து கொறுத்து வச்சு அதை தூக்கி அப்படியே ஒரு ஓரமாக போடுறதுக்கு அதை ஆகாரமாக்கி எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி கொடுத்தா அதுக்கு பலன் ரொம்ப அதிகம். அதனால் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி மஞ்சள் நில மலர்களால் அவருக்கு அர்ச்சித்து மஞ்சள் சந்தனம்லாம் அந்த ஸ்தலத்தில் வாங்கி கொடுத்து நாம் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். இன்னொரு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 வியாழக்கிழமை, ஒரு 11 வியாழக்கிழமையை தேர்வு செய்து அதிகாலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி. நான் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி அதிகாலை என்று சொல்கிறேன் என்று சொன்னால் நிறைய பேர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும், மத்தியானம் குளித்தான்னு சாயங்காலம் குளித்தான்னு. ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தால் ரொம்ப தகுதியோடு அந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்யணும். ஆக ஒரு 11 வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து முகங்கைகால் கழுவி நீங்கள் பல்லெல்லாம் தொலைக்கி முடித்து முகங்கைகால் கழுவின பிறகு குளிக்க சொல்லலைண்ணா, நல்லா கவனிக்கணும். அதிகாலையில் எழுந்து முதல்ல பல் துலக்கி கைகாலெல்லாம் கழுவிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமப்பூ இந்த மூணையும் கையில் வச்சு ஒன்றாக என்ன செய்யணும், ஒரு கலவையாக மாற்றணும். இந்த சந்தனம் மஞ்சள் குங்குமப்பூ கலவை, குங்குமம் இல்லை குங்குமப்பூ கலவை, அதை நீங்கள் திலகமாக முதல்ல நெற்றியில் இடணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யணும். ஆனால் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும். அதாவது தடைபட்ட நாட்களை தாண்டி மற்ற நாளில் இந்த பரிகாரம் செய்யலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக சந்தனம் மஞ்சள் இந்த குங்குமப்பூ கலவையை திலகமாக இட்டு அந்த அதிகாலை வியாழனில் நீங்கள் குரு பகவானை மனதால் நினைத்து உங்கள் வேண்டுதல் என்ன, சீக்கிரம் திருமணமாகணும். அந்த பொட்டை வைக்கும்போதே அந்த திலகத்தை வைக்கும்போதே எனக்கு சீக்கிரம் திருமணமாகணும்னு நினச்சி ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு போய் குளிக்கணும்.
திலகம் வைத்து 15 நிமிடங்கள் கழித்து அதற்கு பிறகு போய் என்ன செய்யணும், நீராடணும். அதிகாலையில் இந்த காரியம் நடந்தே ஆகணும். வெகு விரைவில் திருமணம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சி இலை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா பிரியாணி இலை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசீகரம் இருக்கிறது, ஒரு ஆகர்ஷணம் இருக்கிறது அந்த இலைக்கு. அதனால் எந்த தேவையாக இருந்தாலும் அந்த பிரிஞ்சி இலையில் எழுதி நாம் வச்சோம்னு சொன்னால் அது வெகு விரைவில் நடக்கும். உங்களுக்கு ஒரு சூட்சமம் சொல்கிறேன், பிரிஞ்சி இலையில் ஒரு காரியத்தை எழுதி வச்சாலும் அது நடக்கும். மனசார நம்பி எழுதி வைக்கணும், ஒத்தையாக ரெட்டையாக போடக்கூடாது. அது மாதிரி செம்பருத்தி வீட்டில் பூத்திருக்கும் பாருங்கள், செம்பருத்தி மரத்தை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மரத்தையும் மலரையும் நீங்கள் பார்க்க முடியாது. மருத்துவ குணத்தினால் மட்டுமல்ல, பல காரியங்களை சாதித்து கொடுக்கும் அந்த செம்பருத்தி பூ. அதில் 5 அடுக்கு 7 அடுக்கு, 5 அடுக்கு செம்பருத்தி தான் ரொம்ப விசேஷம். அடுக்காக ரோஜா மாதிரி ஒரு செம்பருத்தி இருக்கும், அதை நான் சொல்லலை. 5 இதழ்கள் கொண்ட சிவப்பு செம்பருத்தி பூ, அதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஹோரையில், ஒரு நல்ல ஹோரையில், சுபஹோரை என்று சொல்வது எது, புதன் கூட சுபஹோரை தான், சுக்கிரன் சுபஹோரை தான், வளர்பிறை சந்திரன் சுபஹோரை தான். இந்த ஹோரையில், குருஹோரையில், சுக்கரஹோரையில் உங்கள் வேண்டுதலை எழுதி உங்கள் வீட்டில் மலர்ந்திருக்கும் பாருங்கள் அந்த செம்பருத்தி மலர், அதுக்குள்ளே வச்சிடணும் அந்த பேப்பரை. சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும், இவ்வளோ பெரிய ஷீட்டில் எழுதக்கூடாது. ஒரு சின்ன ஒரு தாளில் உங்கள் தேவை எழுதி அதை நல்லா சுருட்டி அந்த செம்பருத்தி மலருக்குள்ளே வச்சு அது விழாத அளவுக்கு ஒரு நூலை போட்டு நீங்கள் சுற்றிடலாம். அது அதுக்கப்புறம் வாடி கீழே விழும், அது வேறு விஷயம். அது மலர்ந்திருக்கின்ற சமயத்தில் இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் உங்கள் காரியம் வெற்றியாகும், எனக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெறணும்னு எழுதி அதற்குள்ளே நீங்கள் வைங்க. இப்படி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னு யாருக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்கள் வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ, என்ன வழிபாடு தெரியுமோ, அது என்ன செய்யணும், செய்யணும். அதை மாதிரி ரொம்ப அழகாக இந்த திலகத்தை வைத்து கொண்டு நாம் நீராடணும்னு சொன்னால் நிச்சயமாக வெகு விரைவில் திருமணம் ஆகும். அதை போல் இந்த பிரிஞ்சி இலை எப்படி இந்த குங்குமப்பூ மஞ்சள் சந்தன கலவையே திலகமாக வைத்து நாம் ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒவ்வொரு வியாழனும் நீராடுகிறோமோ அதற்கு எப்படி பலன் உண்டோ அதை மாதிரி செம்பருத்தி இலக்குள்ளே விண்ணப்பத்தை, செம்பருத்தி பூக்குள்ளே விண்ணப்பத்தை எழுதி வைத்தால் பலன் உண்டு. அதை போல் பிரிஞ்சி இலை, இந்த பிரிஞ்சி இலை 9 பிரிஞ்சி இலை எடுக்கணும். இந்த 9 பிரிஞ்சி இலையை எடுத்து அதன் மேலே நீங்கள் தாராளமாக உங்களுடைய தேவையை எழுதலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரியாணி இலை செடியை வாங்கி வீட்டில் வளர்த்திங்கன்னா அவ்வளவு சுபிக்ஷம். காஞ்ச இலைகள் தான் நாம் கடையில் பார்த்துருக்கோம், அதுலேயுமே நீங்கள் ஸ்கெட்ச் வச்சு அழகாக எழுதலாம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை செடியே இருக்குது. அது வீட்டில் இருந்தாலே அதனுடைய நறுமணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது நம்மளை அறியாமலே நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்ம விட்டு வெளியே போகும். அந்த செடி வீட்டில் இருக்கணும், எங்கேயாவது கிடச்சா வீட்டில் வாங்கி வைங்க. அந்த 9 பிரிஞ்சி இலையை எடுத்து அதில் உங்களுடைய ஒரே தேவை எது, திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறத அதில் எழுதி நீங்கள் தூங்குற உங்கள் தலையணைக்கு கீழே அந்த பிரிஞ்சி இலையை கிட்டத்தட்ட 11 நாட்கள் வச்சு என்ன செய்யணும், தூங்கணும். அதற்கு பிறகு அதை எதையாவது நீரில் கொண்டு சேர்த்துடலாம், ஏதாவது நீர்பரப்பில், குளத்தில், ஆற்றுல, கடலில் கொண்டு போய் அதை என்ன செஞ்சிடலாம், நம்ம போட்டுடலாம். அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதைப்போல் வாராகி அம்மன் கேட்டதையெல்லாம் வாரி வழங்கக்கூடியவள், சப்த கன்னிகளில் அவளும் ஒருத்தி. எப்படி சாமுண்டியோ, எப்படி பிராமியோ, எப்படி மகேஸ்வரியோ, எப்படி வைஷ்ணவியோ, அதை போல் வாராகி ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்சாவள், சப்த கன்னிகளில் அவள் ஒருத்தி. அவளை வாராகி தேவியே நமகன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்பிக்கையோடு வழிபட்டாலே அவள் வாரி வாரி வழங்குவா. ரொம்ப சக்தி வாய்ந்த பல மந்திரங்கள் இருக்கு. ஒன்று சொல்றேன், ஓம் குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே, அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்ட தரித்ரிய நாசினி இஷ்டக்காம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே.
ஏன் இஷ்டக்காம பிரதாயினி, நம்மளுடைய இஷ்டங்கள் நியாயமாக இருக்குமே ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய தேவதை அவள். ஏற்கனவே வாராகி அம்மனுடைய வழிபாடு பற்றி என்னுடைய ஒரு பதிவு என்னுடைய வாசுகி மனோகரன் யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னா அதுக்குள்ளே போய் பாருங்கள். அந்த வாராகி அம்மனுக்கு விராலி மஞ்சள், விரலி மஞ்சள் என்று எங்கள் பக்கத்தில் சொல்லுவோம். அந்த விரலி மஞ்சள்ங்கிறது தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை யாரும் முகத்தில் தேய்க்கிறதில்லை. குண்டு மஞ்சள் வேறு, விரலி மஞ்சள் வேறு. அந்த விரலி மஞ்சள் எடுத்து நீங்கள் 11, 27, 34, 54, 108 இந்த எண்ணிக்கையில் நீங்கள் தாராளமாக கட்டலாம். 1, 11 அப்படி இல்லைன்னா 18, அப்படி இல்லைன்னா 27, 34, 54, 108 ஏன்னா படம் சின்னதாக வச்சுருப்போம், 108லாம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதெல்லாம் ஆலயத்துக்கு கொடுக்குறதா இருந்தால் அதை செய்யலாம். ஒரு 9 மஞ்சள் எடுங்களேன், ஒரு 9 விரலி மஞ்சள் எடுத்து அதை மஞ்சள் கயிறில் கட்டணும். ஆணாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யலாம், பெண்ணாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்யலாமா? மஞ்சக்கயிறு அவங்க தானம்மா கழுத்தில் வாங்கிக்கிட்டுறாங்க, அப்போ பெண்கள் தானே இதை செய்யணும்? இல்லை, மஞ்சக்கயிறு கட்டுறது யார்? ஆடவர்கள் தானே. அதனால் மஞ்சள் கயிறில் இந்த விரலி மஞ்சளை இந்த எண்ணிக்கையில் நம்ம வசதிக்கு ஏற்றார் போல், நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த படத்திற்கு ஏற்றார் போல், இல்லை ஆலயத்தில் போய் கொடுக்குறோமா, 108 மஞ்சள் கூட நீங்கள் மாலையாக என்ன செய்யலாம், கட்டலாம். இந்த வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் மாலை சாத்தி, அம்மா வெகு விரைவில் எனக்கு திருமணம் வரணும், எனக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அத்தனையும் நீங்கணும், என்னுடைய திருமண தடை நீங்கணும், தடையாக இருப்பது எது அதை நீ நீக்கு அப்படின்னு வேண்டுதல் செய்து அவளை வழிபாடு செய்தால் வெகு விரைவில் திருமணம் நடக்கும். அது மாதிரி இன்னொரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வியாழக்கிழமை ஏற்கனவே நான் சொன்னேன், மஞ்சள் நிற ஆடை கட்டி சந்தனம் மஞ்சள்லாம் தட்சிணாமூர்த்திக்கு வாங்கி கொடுத்து மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். உங்கள் பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். பொதுவாகவே இப்போ பிள்ளைங்களுக்காக பெற்றோர்கள் தான் அலையிறோம் கோயிலுக்கு, ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தான் போகணும். ஆனால் சம்பந்தப்பட்டவங்களே வழிபாடு செய்தால், சம்பந்தப்பட்டவங்களே பரிகாரம் செய்தால், மந்திரம் சொன்னால் இரட்டிப்பு பலன். இப்போ சம்மந்தப்பட்டவங்க அந்த கோயிலுக்கு போகிறோம், போய் சந்தனம் குங்குமம் எல்லாம் சந்தனம் மஞ்சள் எல்லாம் வாங்கி கொடுத்து மஞ்சள் நில மலர்களால் அவரை அர்ச்சித்து, நான் சொன்ன மாதிரி கொண்டக்கடலையே மிக அருமையாக அதை பக்குவப்படுத்தி எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி அர்ச்சனை முடிஞ்ச உடனே தாராளமாக கொடுக்கலாம். இன்னொரு ஒரு பவர்ஃபுல் பரிகாரம் சொல்கிறேன். இந்த அர்ச்சனை பண்ணுவோம்ல, அதில் தேங்காய் இருக்கும். இப்போ சில பேர் வெறும் பழம் வெத்தலை பாக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறவங்களும் இருக்காங்க, பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் வச்சு அர்ச்சனை பண்ணுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் தேங்காய் வாங்கிட்டு போகிறதில்ல, ஏன்னா ஒருவேளை தேங்காய் உடைக்கும் போது அது ஒரு வித்தியாசமாக இருந்தது, இல்லை உள்ளே ஏதாவது அழுகி போயிருந்ததுன்னா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நமக்கு. அதுக்காக பழத்தோடு நம்ம நிறுத்திக்கிடுறோம். ஆனால் தேங்காய் வாங்கணும் இந்த பரிகாரத்துக்கு. நல்ல ஒரு தேங்காயாக வாங்கி வெத்தலை பாக்கு பழத்தோடு நேராக போய் அர்ச்சனை பண்ண சொல்லணும். யாருக்கு திருமண தடை இருக்குதோ அவங்க பேருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லணும். அர்ச்சனை செய்த பிறகு அந்த தேங்காயை உடைப்பாங்க இல்லையா, உடைச்சி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ண பிறகு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் நேராக புறப்பட்டு வர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்காரோ அங்கே வரணும். இல்லை ஆஞ்சநேயர் தனி சன்னதியில் இருக்கார், தனியாக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை, அங்கே வரலாம். அங்கே நேராக புறப்பட்டு வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு தட்சிணாமூர்த்தி கிட்ட உடைச்ச தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை நல்லா துடைச்சிட்டு அது நிறைய நெய் போட்டு கீழே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் பச்சரிசி நிரப்பி அது மேலே இந்த தேங்காயை வச்சு 2-2 திரி போட்டு நெய் ததும்ப ஊற்றி நீராஞ்சனம், அதற்கு பேர் தான் நீராஞ்சனம் என்று பெயர். கீழே பச்சரிசி தேங்காய், தேங்காயில் ரொம்ப அழகாக நெய் ஊற்றி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்த தேங்காயை கொண்டு வந்து ஆஞ்சநேயர் முன்னால் தீபம் ஏற்றினால் உங்கள் காரியம் உடனடியாக நடைபெறும். இதுவும் 16 வியாழக்கிழமை. நம்ம நினைக்கலாம், அம்மா இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா? ஒரு மரம் வளரணும்னா கொஞ்சம் காத்து தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட தடைகள் இருக்குது, நாம் செஞ்ச பாவம், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம்.
அப்போ ஒரு பூ வரணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக விளைஞ்சி காயாகணும், கனியாகணும். அப்போ தான் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். பல நாட்கள் நடக்கலையேன்னு வருந்துறதுக்கு இந்த 16 வாரங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், ஓடிடும். அந்த தீபத்தை ஏற்றி ஆஞ்சநேயருக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்து அவருடைய மார்புக்கு என்ன சாத்தணும், வெண்ணெய் சாத்தணும். சில பேர் வாயில் வெண்ணெய் வைப்பாங்க, சில பேர் பாதத்தில் வெண்ணெய் வைப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், வெண்ணெய் வாங்கிட்டு போய் அவருடைய மார்பிலே சாற்றும்படியாக சொல்லணும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 16 வாரங்கள், அதிலும் வியாழக்கிழமை செய்யணும். இடையில் ஏதாவது தடை வந்தால் மீண்டும் அதை தொடரணும். ஆனால் 16 வாரங்கள் முடிவடைவதற்கு முன்னதாகவே நல்ல செய்தி உங்கள் காதுகளை வந்து சேரும். அது மாதிரி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆடவர்கள், அம்மா திருமணமே நடக்க மாட்டேங்குதுமா, எனக்கேற்ற பொண்ணு அமையலம்மா, நல்ல வரன் வரலம்மா அப்படின்னு காத்திருப்பவர்கள், தடை என்று மிகவும் கவலையோடு இருப்பவர்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம், குழந்தைகளுக்கு, அதாவது 9 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு அழகு சாதன பொருட்களை வாங்கி என்ன செய்யணும், தானமாக கொடுக்கணும். அழகு சாதன பொருள் பொட்டு வாங்கி கொடுக்கலாம், நல்ல வளையல் வாங்கி, கண்ணாடி வளையல் வாங்கி, இல்லாட்டா பிளாஸ்டிக் வளையல் வாங்கி கொடுக்கலாம், கழுத்தில் போடுறதுக்கு ஒரு மாலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை பவுடர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அழகு சாதன பொருட்களை அவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அதே நேரம் இனிப்பு அவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். இதுவும் அதிவிசேஷமான பரிகாரம். அதே போல் திருநங்கைகளுக்கு, அவர்கள் வணங்குதற்குரியவர்கள், அவர்களையும் நாம் என்ன செய்யணும், அரவணைக்கணும். அவர்களுடைய கஷ்டத்துலேயும் நாம் பங்கெடுக்கணும். அந்த திருநங்கைகளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் பண உதவி செய்யணும். உங்களால் முடிஞ்சது என்ன, 100,000 ரூபாயாக தூக்கி கொடுக்க போகிறோம், நம்ம ஒரு 10 ரூபா கொடுப்போம், இல்லைனா 20 ரூபா கொடுப்போம். ஆனால் தயவுசெய்து 10 ரூபாய்க்கும் குறைஞ்சி தயவுசெய்து காசு கொடுக்காதீங்க. குறைந்தபட்சம் உங்களுக்கு திருமணம் ஆகணும், திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாப்பாட்டுக்காக அவர்களுக்கு என்ன செய்யணும், காசு கொடுக்கணும், பண உதவி செய்யணும். இன்னொரு அதிவிசேஷமான அதோடு இணைந்த ஒரு பரிகாரம், புதன்கிழமை தோறும் திருநங்கையரை சந்தித்து அவர்களுடைய ஆசியை பெற்று பண உதவி செய்வதோடு பசலை கீரை சொல்லி வச்சு வாங்கணும். கீரைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு பசலைக்கீரை வாங்கி அவர்களுக்கு தானமாக கொடுத்தால் திருமணம் வெகு விரைவில் நிச்சயமாக நடைபெறும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் விலகி போகும். நான் சொல்கிற இந்த பரிகாரங்கள் எல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் இல்லை, திருமணமாகி பிரச்சனையில் இருக்கிறவங்க, திருமணமாகி பிரிந்திருப்பவர்கள், திருமணமாகி ஒரே வீட்டுக்குள்ளே அவன் ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த நிலையெல்லாம் முற்றிலுமாக மாறி மகிழ்ச்சி கிடைக்கும். அது மாதிரி பெண்கள் திருமணம் தாமதமாகிறது என்று நினைத்தால் 9 குண்டு மஞ்சள் வாங்கணும். எங்கள் பக்கத்தில் அதை முட்டை மஞ்சள்னு சொல்லுவோம், இப்படி இருக்கும் பெருசாக, அந்த மஞ்சள் வாங்கி இதை மாதிரி வியாழக்கிழமை கொண்டு போய் அம்பாளுடைய பாதத்தில் அந்த மஞ்சளை வைத்து அர்ச்சனை செய்து அந்த மஞ்சளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த மஞ்சளை உரைச்சி தேய்ச்சி என்ன செய்யணும், முகத்தில் பூசி குளிக்கணும். நிறைய பேர் கேட்கலாம், யாருமா இப்போ மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் அந்த காலம், எங்களுக்கெல்லாம் மஞ்சள் பூசுறது என்னன்னே தெரியல. மஞ்சள் ஒரு மங்களமான விஷயம் மட்டும் இல்லை, ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி அது. நீங்கள் மஞ்சள் அந்த 9 மஞ்சளை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வாரீங்க பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு அதில் ஒரு மஞ்சளை நீங்கள் தானமாக கொடுத்துட்டு, ஒருவேளை உங்கள் கூட பிறந்த சகோதரி தாயாரெல்லாம் வீட்டில் சுமங்கலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மஞ்சள் கொடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை உரசி தேய்ச்சி குளிக்கணும். இந்த 9 மஞ்சளும் தேய்த்து குளிப்பதற்குள்ளதாக கண்டிப்பாக வரன் வந்து சேரும். அதுக்காக 9 மஞ்சளும் தேய்ச்சி குளிக்கிற வரைக்கும் நான் காத்திருக்கணுமாமான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு வெகு விரைவிலேயே அம்பாள் அந்த அனுகிரகத்தை நமக்கு நிச்சயமாக என்ன செய்வாள், கொடுப்பாள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதை போல் நல்லா கவனிக்கணும், நாளையோ கிழமையோ மாற்றி செஞ்சிடக்கூடாது. இன்னொரு ஒரு பரிகாரம், திங்கட்கிழமை அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சிவப்பு வஸ்திரம் நாமளே உடுத்தணும்.
எப்படி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை பார்க்க போகிறதுக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்தி மஞ்சள் ஆடையை தானமாக கொடுத்தமோ அதை போல திங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெள்ளியில் சிவப்பு நிற அஸ்திரம், சிவப்பு மன்னிக்கணும், சிவப்பு நிற வஸ்திரம், அதாவது சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு வளையல்கள் கையில் அணிந்திருக்கணும். சிவப்பு வளையல்கள் அணிந்து நாம் போய் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து குங்குமார்ச்சனை செய்யணும். குங்குமார்ச்சனை செய்ய 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 நம்முடைய காரியங்கள் மிக சுலபமாக நடைபெறும். ஆடவர்களாக இருந்தாலும் இதை செய்யலாம், பெண்களாக இருந்தாலும் இதை செய்யலாம். ஆடவர்கள் வளையல் அணிய முடியாதுல்லம்மா அப்படின்னு கேட்பவர்கள் இருக்கீங்க, உங்கள் வலது கையில் ஒரு சிவப்பு கலர் கயிறு கட்டிக்கோங்க, வளையல் மாதிரி நீங்கள் அதை நினச்சிக்கோங்க. பெண்களாக இருந்தால் சிவப்பு வளையல், சிவப்பு நிற ஆடை, குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை, 108 முறையும் அர்ச்சனை. ஆனால் என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாகா. ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாகா. ஓம் நமோ பகவதே ருக்மணி வல்லபாய ஸ்வாகான்னு ஆடவர்களாக இருந்தாலும் 108 முறை குங்குமார்ச்சனை, பெண்ணாக இருந்தாலும் 108 முறை குங்குமார்ச்சனை பண்ணி அம்பாளுடைய பாதத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வச்சு வாங்கிட்டு வந்து தினமும் அதை திலகமாக இட்டு வந்தால் வெகு விரைவில் நீங்கள் திருமணம் என்கின்ற பந்தத்திற்குள் உங்களை இணைத்து கொள்ள முடியும். இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் பெண்ணு பார்க்க போங்க, அந்த பெண்ணையும் உங்களுக்கு பிடிக்கும், அந்த பெண்ணுக்கும் உங்களை பிடிக்கும். அவ்வளோ ஒரு வசீகரமான ஒரு விஷயம். அதே போல் பூஜரையில் ஒரு கண்ணாடி இருக்கணும் எல்லார் வீட்லேயும். அம்மா எங்கள் வீட்டிலலாம் பூஜரை இல்லைம்மா, சுவாமியை ஒரு இடத்துல வச்சுருப்பீங்கள, அது பக்கத்தில் ஒரு கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி போட்டிருக்கணும். அந்த முகம் பார்க்குற கண்ணாடியை நீங்கள் பூஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து உங்கள் முகத்தை நீங்கள் அதில் பார்க்கணும். பார்த்துட்டு 11 முறை ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெய, ஓம் ஸ்ரீமுகி ஸ்ரீமுகி ஜெய ஜெயன் 11 முறை சொல்லிவிட்டு 3 முறை அந்த கண்ணாடியை பார்த்து உங்கள் வாயால் ஊதணும். ஃபுனு ஊதணும் 3 முறை. இப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க, தினமும் தினமும் இதை செஞ்சுட்டு வாங்க, உங்கள் முகத்துக்கு ஒரு தெய்வீக தேஜஸ் கிடைக்கும். பெண் பார்க்க போகிறீங்க, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலைன்னு அந்த பெண்ணு சொல்லவே சொல்லாது. நீங்களும் அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வசீகரமான, அழகான, குணவதியான ஒரு பெண் உங்களை வந்து சேருவாள் என்று பார்க்குறோம். அதே போல் ஆடவர்கள் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில், குரு ஹோரை ரொம்ப விசேஷமான ஹோரை என்று நான் சொல்லியிருக்கிறேன், குரு ஹோரையாக இருக்கணும், வியாழக்கிழமையாக இருக்கணும், பூச நட்சத்திரமாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும், வியாழக்கிழமையில் பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள், அந்த பூச நட்சத்திரம் எத்தனை நாழிகை இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையோடு கூடியிருக்கிற நேரத்தில் குரு ஹோரை எப்போ வருது, அதாவது வியாழ ஹோரை இந்த பூச நட்சத்திரத்தோடு இணைந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், பத்னி மனோரமாம் தேகி மனோ விருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்கசன்சார் சாகரஷ்ய குலோத்பவம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நான் பிரித்து பிரித்து சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப எளிமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வியாழக்கிழமை குரு ஹோரையும் பூச நட்சத்திரமும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் பத்னி மனோரமாம் தேகி மனோவிருத்தானுசாரிணீம் தாரிணீம் துர்கசன்சார் சாகரஷ்ய குலோத்பவம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். வெகு விரைவில் திருமண தடைகள் நீங்கி போகும். இப்போ நிறைவாக பெண்களுக்கு ஒரு பரிகாரம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஆடவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். முதல்ல பெண்களுக்கு சொல்வோம், திருமண தடை நீங்குவதற்கு ஒரு வியாழக்கிழமையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வியாழக்கிழமையில் இப்போ நான் சொல்கிறேன், அதிகாலையில் வரக்கூடிய வியாழ ஹோரை குரு ஹோரையில் எப்போ வரும், ஏற்கனவே முந்தின பதிவில் சொன்னேன், வியாழக்கிழமைன்னா அந்த குரு ஹோரை காலையில் 6-7, இப்போ வெள்ளிக்கிழமைன்னா காலையில் சுக்கரஹோரை 6-7,
புதன்கிழமை காலையில் 6-7 புதன் கோரை, அதுக்கப்புறமும் புதன் கோரை வரும், சுக்கரகோரை வரும், எல்லா கோரையும் வரும். ஆனால் வியாழக்கிழமையில் எந்தெந்த நாளில் எந்தெந்த கோரை என்றால், ஞாயிறு என்றால் 6-7 சூரிய ஓரை, 6-7 திங்கக்கிழமை சந்திர ஓரை, 6-7 காலையில் புதன்கிழமை புதன் கோரை. அதைப்போல் வியாழக்கிழமை காலையில் 6-7 வியாழ கோரை என்று பார்க்குறோம். அந்த கோரையில் தான் நீங்கள் இதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்து ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் வைராக்கியமாக சில காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும். யாரோ ஒருத்தர் செய்யட்டும், நம்ம பலனை அனுபவிப்போன்னு இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் தான் இதை செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் செய்யணும். இல்லை முடியலம்மா அப்படின்னா வேறு வழி இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த பரிகாரங்களை சொல்லுங்கள், அவர்கள் செய்யணும். அந்த வியாழனில் வரக்கூடிய வியாழ கோரையில் பெண்கள் 7 மஞ்சள், குண்டு மஞ்சள் 7 மஞ்சள், 7 வெல்லம், நான் எண்ணிக்கை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போது, 7 மஞ்சள் எடுத்து வைக்கணும், 7 வெல்லம் எடுத்து வைக்கணும், 7 கொட்டைப்பாக்கு எடுத்து வைக்கணும். வெறும் சின்ன சின்ன பாக்கு, நிஜாம் பாக்கு, பாக்கெட்டில் உள்ள பாக்கெல்லாம் இல்லை, கொட்டைப்பாக்கு 7. 7 மஞ்சள் நிற நூல், அது வெள்ள நூலில் நீங்கள் மஞ்சள் தடவினாலும் பரவாயில்ல, இல்லை தாலி கயிறு மஞ்சளில் தான் இருக்கும். 7 மஞ்சள் நிற நூல், 7 1 ரூபாய் நாணயம், 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 7 பிரிஞ்சி இலை, 70 கிராம் கொண்டக்கடலை, கொண்டக்கடலை 70 கிராம் தானே, 7ங்கிற எண்ணு வரணும், வெறும் 7 கிராம்னால் ரொம்ப குறையாக இருக்கும், 70 கிராமு, 70 சென்டிமீட்டரில் மஞ்சள் கலர் துணி. இந்த காணிக்க 1 ரூபா நாணயம் போக நீங்கள் 7 ரூபா வைக்கலாம், 70 ரூபா வைக்கலாம், 700 ரூபா வைக்கலாம், 7000 ரூபா வைக்கலாம், அது உங்கள் வசதியை பொறுத்தது. ஆக ஒரு 70 ரூபா வைக்கிங்கன்னு வைங்க, 7ங்கிற எண்ணு அதில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இதை பூரா என்ன செய்யணும், ஒரு மஞ்சள் துணி மேலே வச்சு அதுக்கு முன்னாடி சிவன் பார்வதி திருமண கோலத்தில் இருக்கிற படம் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். அந்த திருமண கோல படத்தை பூஜரையில் வாங்கி வச்சு அது முன்னாடி இந்த மஞ்சள் கலர் துணியை பெண்கள் விரித்து 7 மஞ்சள், 7 வெல்லம், 7 கொட்டைப்பாக்கு, 7 மஞ்சள் கயிறு, 7 1 ரூபாய் நாணயம், 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 7 பிரிஞ்சி இலை, 70 கிராம் கொண்டக்கடலை, இத்தனையும் அந்த 70 சென்டிமீட்டர் தான் கரெக்டாக வாங்கணும். 1 மீட்டர் வீட்டில் இருக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. 70 சென்டிமீட்டர் மஞ்சள் துணி வாங்கி இதை பூரா அந்த படத்து முன்னாடி வச்சு 48 நாட்கள் நான் பூஜை இடையராது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைக்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக, நீங்கள் ஆடவர்களாக இருந்தால் இந்த மந்திரம் சொல்லுங்கள், பெண்களாக இருந்தால் எனக்கு திருமணம் ஆகணும்னு எத்தனையோ விதமான மந்திரங்களை நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் ஏதாவது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு மந்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், சொல்லலாம். சொல்லி அதை வழிபாடு பண்ணி அந்த முதல் நாள் பூஜையில் நீங்கள் வந்து அர்ச்சனெல்லாம் பண்ணி எண்ணி முடித்த பிறகு அதை பொட்டலமாக கட்டி அந்த படத்துக்கு பின்னாடியே வச்சிடணும். மற்றவங்க கண்ணில் படாத அளவுக்கு அந்த சிவன் பார்வதி திருமண கோல படத்துக்கு பின்னாடி அந்த நீங்கள் கட்டின அந்த முடித்த பின்னாடி வச்சுட்டு பூஜை தொடரணும். பூஜை தொடர்ந்து 48 நாட்கள் நடக்கணும். 48வது நாள் பூஜை நிறைவு பெற்ற பிறகு நீங்கள் இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போய் கோயிலில் ஒரு அர்ச்சகருக்கு கூட கொஞ்சம் பணம், ஏதாவது கையில் ஒரு 11 ரூபாயோ இல்லை 101 ரூபாயோ வச்சு நீங்கள் அவருக்கு தானமாக கொடுத்து விட்டு சுவாமிகிட்ட நல்லா வேண்டிட்டு என் திருமண காரியத்தை உன்ட்ட ஒப்படைச்சிட்டு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டீங்க, வெகு விரைவில் திருமணம் மிக சுபிட்சமாக நல்ல வரன் அமைந்து சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது பெண்களுக்கான பரிகாரம். ஆடவர்களுக்கு இதே பரிகாரத்தில் ஒரு சின்ன மாற்றம், 7ங்கிறது உண்டு ஆனால் ஒரு சின்ன மாற்றம், 7 சந்தன வில்லை வாங்கணும், 7 சந்தன வில்லை, 7 வெள்ளக்கற்கண்டு, 7 1 ரூபாய் நாணயம், 70 கிராம் பச்சரிசி. அவங்களுக்கு 70 கிராம் கொண்டக்கடலை சொன்னோம் பெண்களுக்கு, இங்கே உங்களுக்கு 70 கிராம் பச்சரிசி, அங்கே ஏலக்காய் சொன்னோம், இங்கே பட்டை, 7 பட்டை வைக்கணும்.
பட்டை தெரியும் இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கு போடுவோம்ல அந்த பட்டை, ஏழு பட்டை வைக்கணும். அது மாதிரி அங்கே மஞ்சள் கயிறு வைக்க சொன்னோம், இங்கே ஏழு பூநூல் வைக்கணும். கடையில் உங்களுக்கு மருந்து கடையில் பூஜை கடையிலெல்லாம் பூநூல் கிடைக்கும், ஏழு பூநூல் வாங்கி வச்சு அதில் மஞ்சள் தடவக்கூடாது, வாங்கி வச்சு ஏழு வெண் தாமரை வாங்கி வச்சு இதை ஒரு வெண்பட்டு 70 சென்டிமீட்டர் வெண்பட்டு ஒரிஜினல் வெண்பட்டில் இதை பூரா நீங்கள் என்ன செய்யணும், வைக்கணும். ஏழு சந்தன வில்லை வைக்கணும், ஏழு கற்கண்டுகள் வைக்கணும், ஏழு 1 ரூபாய் நாணயம் வைக்கணும், 70 கிராம் பச்சரிசி வைக்கணும், பட்டை வைக்கணும், ஏழு பட்டை வைக்கணும், பூநூல் ஏழு வைக்கணும், மஞ்சள் தடவக்கூடாது அந்த பூநூலில், வெள்ளை தாமரை வைக்கணும், வெண்பட்டில் இத்தனையும் வச்சு நீங்கள் அதை ஒரு முடிச்சாக மாற்றி நீங்களும் இதே மாதிரி வியாழக்கோரையில் வியாழக்கிழமையில் ஆடவர்கள் பூஜையை தொடங்கி நீங்கள் இந்த பத்னி மனோரமாம் தேகிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி அதை நல்லா முடித்து போட்டு, அப்பா எனக்கு ஒரு நல்ல வரன் நல்ல வாழ்க்கையை நீ தான் அமைச்சு கொடுக்கணும்னு அந்த அருமையான சிவன் பார்வதி திருமண கோல படத்து முன்னாடி இதை வச்சு எடுத்து அதையும் முடிச்சாக்கி நீங்கள் அந்த படத்துக்கு பின்னாடி வச்சுட்டு பூஜையை 48 நாட்கள் தொடர்ந்து செய்து நிறைவான பிறகு இந்த அருமையான முடிச்சை கொண்டு போய் ஒரு அர்ச்சகருக்கு உங்களால் இயன்ற காணிக்கையை மேற்கொண்டு வைத்து நீங்கள் அதை தானமாக வழங்கிவிட்டு வரலாம். எப்பேற்பட்ட கொடிய திருமண தடையாக இருந்தாலும், இவனுக்கெல்லாம் எங்கே திருமணம் ஆக போகுது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எல்லாம் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இல்லாமல், எந்த பெண்ணாக இருந்தாலும் இவளுக்கு என்னையா திருமணமே ஆக மாட்டேங்குது, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு வேண்டாம் வேண்டான்னு போயிட்டாங்கங்கிற வாசகத்தால் நொந்து நூலாயிருந்தால் கூட இந்த பரிகாரத்திற்கு பிறகு அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு, இது நடக்குமா நடக்காதாங்கிற சஞ்சலத்தோடு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அப்படி சஞ்சலம் இருந்தால் தயவுசெய்து செய்யாதீங்க. சஞ்சலம் இல்லாமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். உங்களால் செய்தால்தான் அதற்கு முழு பலன், உங்கள் கைகளால் செய்தால் முழு பலன். ஒருவேளை அம்மா என்னால் செய்ய முடியலம்மா அப்படின்னு சொன்னால், மகனுக்காகவோ மகளுக்காகவோ பெற்றோர்கள் ரொம்ப இனிஷியேட்டிவாக இந்த பரிகாரங்களை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக திருமண தடை என்பது நீங்கும், நல்ல வரன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமையும். வரன் அமைந்தது மாத்திரமல்ல, நல்ல குழந்தை பாக்கியமும் கிடைக்க வேண்டிய காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக அமைதியாக சந்தோஷமாக அந்த குடும்பம் வாழும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக திருமண தடை என்கின்ற நிலை இதை கேட்பவர்களுக்கு இனி இல்லை. ஆக அம்மா திருமணத்துக்கு ஒரு பதிவு போடுங்க, திருமண தடைக்கு ஒரு பதிவு போடுங்கன்னு நீங்கள் கேட்ட உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்ற முயற்சி செய்திருக்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் தரும் என்று நான் நம்புகிறேன். முதல்ல நாம் தோஷங்களை நீக்கணும்னு ஒரு பதிவை பார்த்தோம். இந்த பதிவில் பரிகாரங்களை செய்யும்படியாக நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தாப்பில் நான் உங்களுக்கு ஒரு பதிவு தரப்போகிறேன். இதோடு சேர்த்து திருமணம் நடைபெறுவதற்கு எந்த ஆலயத்துக்கு போனோம், அந்த ஆலயத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, அங்கே போனால் உங்களுக்கு எவ்வளோ சுபிக்ஷங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த திருமணம் நடைபெறுவதற்குண்டான மந்திரங்களை மேற்கொண்டு அதோடு இணைத்து உங்களுக்கு நான் சொல்வதற்காக காத்திருக்கிறேன். இறைவனுடைய அனுகிரகத்தினால் வெகு விரைவில் அந்த பதிவு உங்களை தேடி வரும் என்பதையும் செய்தியாக சொல்லி நல்லபடியாக திருமணம் நடக்கட்டும். அந்த திருமணத்திற்கு இறைவனுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இந்த வேளையில் செய்தியாக சொல்லி மீண்டும் திருமண தடையை நீக்கக்கூடிய, திருமணத்தை சுபிட்சமாக நடத்தி வைக்கக்கூடிய மந்திரங்களையும் அதற்கு பலன் தரக்கூடிய ஆலயங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.